செஞ்சிருவோம்ல. ஸோ இப்போ இந்த பேச்சுலர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பாதி கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6-7 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாயை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தூளாக கட் பண்ணால் 10 பல் பூண்டு, 1 விரல் சைஸ் இஞ்சி. தாளிக்கிறதுக்கு நம்ம 1 கரண்டி எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அதில் சேர்க்கறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சில்லி சாஸ் 1-2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது இல்லாமல் புளிப்புக்காக கடைசியாக நம்ம லெமன் எடுத்துக்க போகிறோம். 1/2 லெமன் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ். செஞ்சிருவோமா? இப்போ சட்டி எடுத்துக்கோங்க. நான் 1 குழி கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் தான் செய்யணும், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். நிறைய பேர் இந்த சட்டி நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது போரூரில் 1 ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கருகிடும். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு. உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தூளை கட் பண்ணால் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதில் 10-12 பல் பூண்டு இருக்கும். இதை நம்ம முதலே தான் வதக்க போகிறோம். நம்ம வெங்காயம் அரிகிற வேலை கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு எதுவுமே தீயாமல் பார்த்துக்கணும். அடுத்து இதில் பச்சை மிளகாய், அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன எல்லா அளவுமே 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ சேர்க்குறதா இருந்தால் எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது கூட இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்ததுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 4-5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட், இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட்னால் நம்ம க்ரீன் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துறாதீங்க, இல்லை ரெட் சில்லி பேஸ்ட் இருக்கும் இல்லையா அதை சேர்த்துறாதீங்க. க்ரீன் சில்லி பேஸ்ட் சேர்த்திங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட் சேர்க்குறதா இருந்தால் ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், 7-8 நிமிஷத்துலேயே வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா இதில் தக்காளிலாம் இல்லாததுனால கொஞ்சம் தீயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ நடுவில் செக் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். 10 நிமிஷம் நான் நடுவில் கிளறி விட்டுட்டே இருந்தேன், ஏன்னா அடி பிடிக்கும். ஆக்சுவலாக சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை சும்மா ஸ்டார்டர் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது லெமன் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இதில் அடியில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ மிச்சம் கொத்தமல்லி இருக்குது சொன்னால அதை இப்போ சேர்த்துக்கலாம். இன்னொரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 டீஸ்பூன் கல் உப்பு கரெக்டாக இருந்தது. இதில் நீங்கள் சில்லி பவுடர் சேர்க்கணும் இல்லை சாம்பார் பொடி சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட ஃப்ளேவர் வேறு. இப்போ நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது ஒரு யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சிம்பிளாகவும் செய்யணுன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம
புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். பாதி லெமனோட ஜூஸ், லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு பேரட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சும்மா கம கமன்னு வாசனையாக இருக்குது. ஸோ பேச்சுலர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யார் மெஜாரிட்டியாக நிறைய எந்த ரெசிபி கேட்குறீங்களோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அடுத்து. அவ்வளோதான், ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கொத்தமல்லி சிக்கன் ரெடி. அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் சர்விங் பவுலுக்கு மாத்திரேன். எனக்கு இந்த சிக்கனை விட கீழே இருக்கிற அந்த அடி, அதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது தான் ஒரு அலாதி. எப்படி உங்களை டெம்ப் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் ஒரு பிடி சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு, கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, நல்லா கையை வச்சு பிசைய முடியுது. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கடாய் சோறு சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நானும் அண்ணாலாம் வந்து இந்த உப்புமாலாம் செய்யும் போது கடாய் சோறுக்கு அடிச்சுப்போம், அடி வேணும் அடி வேணும். அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு அடி தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன், ஓடிடுங்க அப்படின்வாங்க. ஸோ ஜென்ரலி இந்த கடாய் சோறுக்கு இருக்கிற ஒரு ஒரு தனி டேஸ்ட் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதுவும் அம்மா பிசைஞ்சு கொடுக்கும்போது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ கடாய் சோறு ப்ளஸ் அம்மா கை, அப்போ தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யாருக்கு வேணும் எப்பா கேட்ட பேச்சுலர் பாப்பா எப்படி இருக்குன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லு. ம், கை நீட்டு சாப்பிடே. எப்படி இருக்கு சொல்லு. அம்மாக்கா பெட்டோ என்ன சட்டியை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டீங்க? போல செம்ம டேஸ்டா இருக்கு. எப்படி